வணக்கம். வெள்ளி திரையின் தலைப்புச் செய்திகள். கருப்படத்தில் நடித்த நடிகரை அவமதித்தேனா? சாய் பல்லவி விளக்கம். அமெரிக்காவில் சிகிச்சை பெறும் விஷால். காதல் பற்றிய வதந்திகளை எத்தனை முறை மறுப்பது? காஜல் அகர்வால் வருத்தம். இனி விரிவான செய்திகள். ஏஎல் விஜய் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் கரு. இந்த திரைப்படத்தில் நடித்துள்ள நாகசௌர்யா அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ள சாய் பல்லவி படப்பிடிப்பின் போது மிகுந்த பந்தா காட்டியதாகவும், நேரத்துக்கு படப்பிடிப்பிற்கு வராமல் இழுத்தடித்ததாகவும் சாய் பல்லவி மீது குற்றம் சாட்டியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இப்போது பதில் சொல்லியுள்ள சாய் பல்லவி, நாகசௌர்யாவின் பேட்டியை படித்தவுடன் கரு படப்பிடிப்பு தளத்தில் என்றாவது நான் அப்படி நடந்து கொண்டேனா என்று இயக்குநர் விஜய், ஒளிப்பதிவாளர் நிர்வக்ஷா ஆகிய இருவரிடமும் நான் கேட்டேன். அவர்கள் இருவருமே நான் ஒரு நாளும் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று கூறினார்கள். பொதுவாகவே நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், அதையும் மீறி நாகசௌர்யாவை நான் காயப்படுத்தி இருந்தால் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சாய் பல்லவி கூறியுள்ளார். நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் நீண்ட நாட்களாக தலைவலியால் அவதிப்பட்டு வருகிறார். பாலாவின் அவன் இவன் படத்தில் மார்கன் வேடத்தில் நடித்ததில் இருந்து அவருக்கு தலைவலி ஏற்பட்டது. துப்பறிவாளன் படத்தில் நடித்த போது தலைவலியின் பாதிப்பு அதிகமானது. இந்த நிலையில் சண்டைக்கோழி இரண்டாம் பாகம் படத்தில் விஷால் நடித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் அவருக்கு தலைவலி உண்டானது. அதைத் தொடர்ந்து அவர் டெல்லியில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். அந்த சிகிச்சை பயன் அளிக்காததால் தலைவலி மற்றும் மூட்டுவலி சிகிச்சைக்காக இப்போது விஷால் அமெரிக்கா சென்றுள்ளார். அங்குள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சை முடிந்து விஷால் சென்னை திரும்ப இன்னும் 15 நாட்கள் ஆகும் என தெரிகிறது. சென்ற ஆண்டில் தமிழ், தெலுங்கு என்று இரண்டு மொழிகளிலும் பிஸியாக இருந்தவர் காஜல் அகர்வால். இந்த ஆண்டில் பாரிஸ் பாரிஸ் படத்தில் மட்டுமே நடித்து வருகிறார். அதற்கு தெலுங்கு நடிகர் ராணாவுடன் நெருக்கமாக இருந்ததே காரணம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் மும்பையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபருடன் காஜல் அகர்வால் காதல் கொண்டிருப்பதாகவும், இருவரும் ரகசியமாக சந்தித்து காதலை வளர்ப்பதாகவும், விரைவில் அந்த தொழிலதிபரை திருமணம் செய்து கொள்ள காஜல் அகர்வால் திட்டமிட்டுள்ளார் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தொழிலதிபர் யாரையும் நான் காதலிக்கவில்லை, அதேபோல தெலுங்கு நடிகரை காதலிப்பதாக பரவியுள்ள வதந்திகளிலும் உண்மை இல்லை என்று தெரிவித்துள்ள காஜல் அகர்வால், இன்னும் எத்தனை முறைதான் நான் இதுபோன்ற செய்திகளை மறுப்பது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயலட்சுமி இயக்கத்தில் டோவினோ தாமஸ், பியா பாஜ்பாய், சுஹாஷினி உள்பட பலர் நடித்து வரும் படம் அபியும் அணுவும். ஒரே நேரத்தில் தமிழ், மலையாளம் ஆகிய இரண்டு மொழிகளில் உருவாகி வரும் இந்த படத்தில் உதடமுத்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சென்ற வாரம் வெளியான இந்த படத்தின் டீசரில் டோவினோ தாமஸ் மற்றும் பியா பாஜ்பாய் உதடமுத்தம் கொடுக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சியை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கதைக்கு தேவைப்படாமல் இயக்குனர் அந்த காட்சியை வைத்திருக்க மாட்டார் என்று கருத்து தெரிவித்திருக்கும் சில ரசிகர்கள், பாலிவுட்டை அடுத்து கோலிவுட்டிலும் உதடமுத்த காட்சிகள் சர்வசாதாரணமாகிவிட்டது என்றும் கூறியுள்ளனர். விமல் கதாநாயகனாக நடித்த இஷ்டம் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான காஜல் அகர்வாலின் தங்கை நிஷா அகர்வால் அதன் பிறகு பட வாய்ப்புகள் இல்லாததால் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் கரண் வலேச்சா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். நிஷா அகர்வாலுக்கு இப்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தான் பெரியம்மா ஆன தகவலை தெரிவித்துள்ள காஜல் அகர்வால் தனது ட்விட்டர் பக்கத்தில் குழந்தையுடன் தான் எடுத்துக்கொண்ட படத்தையும் வெளியிட்டிருக்கிறார். பெரியம்மாவான காஜல் அகர்வாலை வாழ்த்திய ரசிகர்கள், உங்களுக்கு எப்போது திருமணம் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளிக்காத காஜல் அகர்வால் குழந்தைக்கு இஷான் என்று பெயர் வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கன்னட நாட்டை சேர்ந்த நீலப்பட நடிகை சன்னி லியோன் பாலிவுட் படங்களை தொடர்ந்து இப்போது தமிழ் படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார். ஜெய் நடித்த வடக்கரி படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியவர் இப்போது வீரமாதேவி படத்தில் கதையின் நாயகியாக நடித்து வருகிறார். ஒரு சரித்திர படத்தில் நடிக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் கனவாக இருந்தது. அது இப்போது வடிவுடையான் இயக்கும் வீரமாதேவி படத்தின் மூலம் நிறைவேறி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கும் சன்னி லியோன், தென்னிந்தியாவின் கலாச்சாரம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, அதனால் தென்னிந்திய படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறேன் என்கிறார். வீரமாதேவி படத்திற்காக லாஸ் ஏஞ்சல்ஸில் குதிரையேற்ற பயிற்சி எடுத்துக்கொண்டேன். இப்போது தமிழ் மொழியை பேசவும் பயிற்சி பெறுகிறேன் என்று கூறியிருக்கும் சன்னி லியோன், படத்தில் நடிக்கிறேன் என்பதற்காக தமிழ் கற்கவில்லை, பொதுவாகவே எனக்கு புதிய மொழிகளை கற்பதில் ஆர்வம் அதிகம் என்கிறார்.
கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் ஒரு பாடலில் கஞ்சிமிட்டல் மூலம் புகழ்பெற்ற புருவ அழகி பிரியா பிரகாஷ் வாரியாரை பற்றிய பேச்சாகவே இருந்தது. இவர் இடம்பெற்றிருந்த பாடல் வரிகள் குறித்த சர்ச்சையால் இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடை செய்ததில் இன்னும் பரபரப்பாகிவிட்டார் பிரியா வாரியர். இந்த நிலையில் கொச்சியில் நடைபெற்ற இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் சென்னை அணியுடன் மோதிய கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியை உற்சாகப்படுத்துவதற்காக பிரியா வாரியாரும் அவருடன் போட்டியாக புருவம் உயர்த்தி பிரபலமான நடிகர் ரோஷனும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை காண சச்சின் டெண்டுல்கரும் வந்திருந்தார். அவரை ஸ்டேடியத்தில் சந்தித்த பிரியா வாரியர் தங்களது கேரள அணியின் ஜெர்சியை அவரிடம் வழங்கி உற்சாகமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அத்துடன் சச்சினை சந்தித்த அந்த அனுபவம் குறித்து ஒரு வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். நடிகை ஸ்ரீதேவிக்கு ஜான்வி குஷி என இரு மகள்கள் உள்ளனர். அதில் மூத்த மகள் ஜான்வியை திரைப்படங்களில் நடிக்க வைக்க சில இயக்குநர்கள் கேட்ட போதெல்லாம் அந்த வாய்ப்புகளை ஏற்க மறுத்தார் ஸ்ரீதேவி. அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்புகள் வரவே அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி திரைப்படம் சம்பந்தமான படிப்பை முடிக்க வைத்தார் அவர். அதன் பின்னர் கரண் ஜோகர் இயக்கி தயாரிக்கும் படத்தில் நடிக்க அழைப்பு வந்த போது அவர் படத்தில் தன்னுடைய மகள் அறிமுகமாவதை பெருமையாக கருதி அவர் ஒப்புக்கொண்டார். தடக் என்ற பெயரில் இஷான் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. இந்த படம் விரைவில் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் மகள் நடித்த முதல் படத்தையே பார்க்காமல் இறந்துவிட்டார் ஸ்ரீதேவி. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். இரண்டில் ஒன்று நாடகத்தை பார்த்துவிட்டு ஏற்கனவே நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டதால் நாளைக்கு மட்டும் இந்த நாடகத்தை நடத்துங்க, அதற்கு பிறகு நடத்த வேண்டாம் என்று அந்த நாடகத்தினுடைய இயக்குனரான எஸ் ஏ கண்ணனிடமும் அந்த நாடகத்திலே கதாநாயகனாக நடித்த செந்தாமரிடமும் சொன்ன சிவாஜி அடுத்து அதற்கான காரணத்தை அவரிடம் சொன்னார். நாடகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதனால் சிவாஜி நாடக மன்றத்தின் மூலமாக இந்த நாடகத்தை நடத்தலான் இருக்கேன். வியட்நாமுடைய கதையைப் போலவே இதையும் முதல்ல நாடகமாக நடத்திட்டு பின்னர் திரைப்படமாக எடுக்கலாம் என்று சொன்ன சிவாஜி நாடகம் சினிமா ஆகிய இரண்டிலுமே செந்தாமரிக்கு முக்கியமான பாத்திரம் நிச்சயமாக இருக்கும் என்ற உறுதியையும் அளித்தார். அடுத்து கதாசிரியர் எங்கே என்று சிவாஜி கேட்க கதாசிரியர் மகேந்திரனை அவருக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார். அவரை பார்த்தவுடன் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே என்று சிவாஜி கேட்க நிறைவுடம் படத்தினுடைய பூஜையின் போது அந்த படத்தினுடைய இயக்குனரான முக்தா சீனிவாசன் என்னை உங்களிடம் அறிமுகப்படுத்தினார், அந்த படத்துக்கு நான் கதை எழுத சோ வசனங்களை எழுதினார் என்றார் மகேந்திரன். நாளைக்கு இந்த நாடகம் நடக்கும்போது நான் மேடையில் இருப்பேன், அப்போ நீங்களையும் கூட மேடையில் இருக்கணும், எனக்கு தோன்றியதெல்லாம் நான் உங்களிடம் சொல்கிறேன் என்றார் சிவாஜி. மறுநாள் இரண்டில் ஒன்று நாடகம் நடந்தபோது சிவாஜி சொன்னபடி மேடையிலே அவர் கருகே அமர்ந்திருந்தார் மகேந்திரன். நாடகம் முடியும் வரை எதுவுமே சொல்லாமல் இருந்த சிவாஜி நாடகம் முடிந்தவுடன் அந்த படவா ராஸ்களை என் கையால் சுட்டு கொள்ள வேண்டும், என்ன சொல்கிறீங்க என்று மகேந்திரனை பார்த்து கேட்டார். இரண்டில் ஒன்று நாடகத்தின் இறுதியில் தன்னை பழிவாங்க நினைக்கும் முயற்சியில் தன் மகன் தன்னை அழித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக கவர்னரிடம் தங்கப்பதக்கம் பரிசு பெறுகின்ற ஒரு நாளில் எஸ்பி சௌத்ரி தற்கொலை செய்து கொள்வது போல காட்சியை அமைத்திருந்தார் மகேந்திரன். அந்த காட்சியை எஸ்பி சௌத்ரி தனது மகனை சுட்டுக்கொள்வது போல மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சிவாஜி. அந்த மாற்றத்துடன் இரண்டில் ஒன்று நாடகம் தங்கப்பதக்கம் என்று புதிய பெயரை சூடிக்கொண்டது. அடுத்து அந்த நாடகத்தில் நடிக்க தயாரான சிவாஜி தொடர்ந்து 3 நாட்கள் அந்த நாடக வசனங்களை படிக்க சொல்லிவிட்டு கண்ணை மூடியபடி அதை கேட்டுக்கொண்டிருந்தார். 4வது நாள் இறுதி ஒத்திகைக்கு பிறகு 5வது நாள் சென்னை மியூசிக் அகாடமியிலே தங்கப்பதக்கம் நாடகம் அரங்கேறியது.
திரைப்படங்களுக்கு ஒட்டுவதைப் போல நகர் முழுவதும் பிரம்மாண்டமான போஸ்டர்களை அந்த நாடகத்துக்காக ஒட்டியிருந்தனர். பெருந்தலைவர் காமராஜ் முதல் நாள் நாடகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார். சிவாஜியை மேடைக்கு போய் பார்த்தார் மகேந்திரன். அவருக்கு மேக்கப் நடந்து கொண்டிருந்தது. சிவாஜி மல்ல எஸ்பி சௌத்ரியாக மாறிக்கொண்டிருந்தார். 3 நாட்கள் தானே இந்த வசனங்களை படிக்க சொல்லி கேட்டார். அப்படி இருக்க எப்படி இவர் மறக்காமல் அந்த வசனங்களை பேசப்போகிறார் என்ற கேள்விகள் மகேந்திரனுடைய மனதை வட்டமடித்தபடி இருந்தன. சரியாக 6:45 மணியடிக்க தங்கப்பதக்கம் நாடகம் தொடங்கியது. தனது நீண்டகால அனுபவத்தின் துணையோடு தனக்கே உரிய கம்பீரமான குரலில் மகேந்திரன் எழுதியிருந்த வசனங்களை ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாமல் அப்படியே சிவாஜி பேசிய போது சிவாஜியின் நினைவாற்றலைக் கண்டு கதாசிரியர் மகேந்திரன் மிரண்டு போனார். நாடகம் தொடங்கிய போது ஆரம்பித்த கைத்தட்டல் ஒலிகள் நாடகம் முடியும் வரை ஓயவே இல்லை. நாடகம் முடிந்தவுடன் மேடையிலே சிவாஜியை பார்ப்பதற்காக போனார் மகேந்திரன். ஒப்பனையை களைத்துவிட்டு களைப்போடு அமர்ந்திருந்தார் சிவாஜி. என்னப்பா, உன்னுடைய வசனத்தெல்லாம் சரியாக பேசினேனா என்று மகேந்திரனை பார்த்து சிவாஜி கேட்டபோது மகேந்திரனுடைய கண்கள் கலங்கின. இந்தியா முழுவதும் எண்ணற்ற முறை நடத்தப்பட்ட தங்கப்பதக்கம் நாடகத்தை திரைப்படமாக்குவது என்று முடிவு செய்தார் சிவாஜி. அதைத் தொடர்ந்து சிவாஜி ஃபிலிம்ஸிலிருந்து மகேந்திரனுக்கு அழைப்பு போனது. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும்போது படப்பிடிப்பு தளத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று மகேந்திரனுக்கு அன்பு கட்டளையிட்டார் சிவாஜியினுடைய தம்பி விஷி சண்முகம். படப்பிடிப்பு நடக்கின்ற எல்லா நாட்களும் படப்பிடிப்பு தளத்திலே மகேந்திரன் இருக்க வேண்டும் என்றால் அவர் அப்போது பணியாற்றி கொண்டிருந்த துக்ளக் பத்திரிகையிலிருந்து அவர் விலக வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேலாக சோவோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த மகேந்திரனால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதே நேரத்திலே சோவிடம் தன்னுடைய நிலையை எப்படி எடுத்துச் சொல்வது என்று புரியாமல் தவித்தார் மகேந்திரன். அவருடைய மனப்போராட்டத்தை எப்படியோ புரிந்து கொண்ட சோ, இது சிவாஜி படம், அதனால் படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும் என்று சொல்லி மகேந்திரனுக்கு விடை கொடுத்தார். தங்கப்பதக்கம் படப்பிடிப்பு தளத்திலே வித்தியாசமான பல அனுபவங்களை சந்தித்தார் மகேந்திரன். அதை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பேசுவோம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். இப்போது 2 படங்களில் நிருபர் வேடத்தில் நடித்து வருகிறாராம் நடிகை சமந்தா. மீண்டும் தமிழ் தெலுங்கு மொழிகளில் நடிக்க ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் நடிகை இலியானா. நடனத்தை மையமாக வைத்து லட்சுமி படத்தை இயக்கி இருக்கிறாராம் இயக்குனர் ஏஎல் விஜய். நடிக்க ஒப்புக்கொள்ளும் போதே பிகினி உடையில் நடிக்க மாட்டேன் என்று கூறிவிடுகிறாராம் நடிகை அனுபாமா பரமேஸ்வரன். தெலுங்கு மொழியில் வாய்ப்புகள் வந்தாலும் தமிழ் மொழியில் நடிக்கவே விரும்புகிறேன் என்கிறார் நடிகர் ஜீவா. திமிரு பிடிச்சவன் படத்தின் கதையை 6 ஆண்டுகள் முன்பே கேட்டுவிட்டாராம் விஜய் ஆண்டனி. கதாநாயகர்களை விட கதைக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்கிறார் நடிகை ரம்யா நம்பீசன். அதர்வா நடிக்கும் அடுத்த படத்தை இயக்க இருக்கிறார் 8 தோட்டாக்கள் படத்தை இயக்கிய ஸ்ரீ கணேஷ். மலையாளத்தில் நடித்த கம்மர சம்பவம் படத்திற்கு சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்கிறார் நடிகர் சித்தார்த். அடுத்து வருவது ரகசியம். ரகசியம். 3 ஆண்டுகளுக்கு என்னை ஃபாலோ பண்ண வேணான்னு 3 எழுத்து இளம் இயக்குனர் கிட்ட கண்டிப்புடன் சொல்லிட்டாராம் அந்த பஞ்ச் நடிகர். தனக்கு ஏற்பட்டிருக்கும் நெகட்டிவ் இமேஜை மாற்றுவதற்கான முயற்சியில தீவிரமா ஈடுபட்டிருக்காங்களாம் அந்த மில்க் நடிகை. நடிப்புக்கு பெயர் போன நடிகையின் வரலாற்று படத்துல நடிக்க அழைச்சப்ப சின்ன வேடங்கள்லாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்களாம் அந்த அருந்ததி நடிகை. 2 எழுத்து வெற்றி நடிகர் பாட்டிக்கு போய் அடிக்கடி உற்சாக பானத்துல நேரத்தை கழிக்கிறதுனால தான் அவரோட ரிலேஷன்ஷிப்பை அந்த கடைத்தெரு நடிகை முறிச்சுக்கிட்டாங்களாம். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.